ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் 2021. ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும், எப்போ வரும், என்ன மாதிரி இருக்கும், இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு பிடிஎஃப் காட்டுறோம், பாருங்கள். ஸோ டென்டேட்டிவ் ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் பிளான் ஃபார் த இயர் 2021 நான் அஃபீஷியல் டு பி நோட்டிஃபைட் இன் 2021. ஸோ நம்மளுக்குள்ளே என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி இது ஒன்று தான். ஸோ அதை நான் கிளியராக டைப் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021 ஜனவரி 3 ப்ரிலிம்ஸ் நடக்கும். அது கன்ஃபார்ம் அஃபீஷியல் தான், அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பழைய நோட்டிஃபிகேஷனில் 13 இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2, அதாவது குரூப் 1-2A சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா 2019 மே மாதம் வருது, நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற வாய்ப்பு என்னென்னா 2021 ஜனவரி 31 நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 2021 ஏப்ரல் 4 உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நான் அஃபீஷியல் தாங்க, அஃபீஷியல் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4. ஓகேங்களா? இதில் வந்து விஓவும் அடங்கியிருக்கும். ஸோ 2019 செப்டம்பர் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர வேண்டியது, ஆனால் நம்மளுக்கு இந்த குவாரண்டைன் பீரியடில் தள்ளிப்படுச்சு. ஸோ இது வந்து எப்போ நடக்கலாம்னு ரெண்டு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? குரூப் 4. ஸோ 2021 மே 1 நோட்டிஃபிகேஷன் வந்து 2021 ஆகஸ்ட் 10 எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த குரூப் 2 டைமு. ஓகேங்களா? அதாவது குரூப் 2 ஃபஸ்ட் ஆடலாம், குரூப் 4 ஃபஸ்ட் ஆடலாம்னு ஒரு டவுட் இருக்குல்ல. ஸோ 2021 ஜனவரி 31 நோட்டிஃபிகேஷன் வந்து 2021 ஏப்ரல் 4 ப்ரிலிம்ஸ் நடக்கிறதுக்கும், அதாவது ஒரே எக்ஸாம் தான் குரூப் 4, அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஒரு அஃபீஷியல் ரிப்ளை என்ன வந்துச்சுன்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் குரூப் 2 தான், குரூப் 1க்கு அப்புறம் குரூப் 2 தான் அவங்க வந்து வேகன்சிஸ் ஃபில் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் சொல்கிறேன் பாருங்களேன், லாஸ்ட்டு உங்களுக்கு வந்து மே மாதம் வந்து குரூப் 2 வர வேண்டியது, அதுக்கப்புறம் செப்டம்பரில் தான் குரூப் 4 வர வேண்டியது. ஓகேங்களா? ஸோ லாஜிக்காக பார்த்தா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு குரூப் 2 தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் குரூப் 4 வரும். நிறைய பேர் உங்களுக்கு குரூப் 4 தான் ஃபஸ்ட்டு வரப்போன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிக்கணும், நாமளே ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லி இந்த குரூப் 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, படிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா சிலபஸ்ன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு அதனால் வேறு வழி இல்லை, டப்புன்னு கூட ஒரு எக்ஸாம் வச்சு விட்ருவோமே அப்படி சொல்லிட்டு மாற்றி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க டீம் பீஸில், சரி ரெடியாக இருங்க. அதேமாரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து இதில் நான் வந்து கெஸ் பண்ணியது என்னன்னாக்கா 2021 பிப்ரவரி 7 எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? இதுதான் சான்சஸ் இந்த எக்ஸாம் நடந்தால் பிப்ரவரி 7 இல்லை பிப்ரவரி 2 கண்டிப்பாக வந்துடும், இல்லை மார்ச் 1 தான். இதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கேப் அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த கேப் தான் குரூப் 1க்கு இதுக்கும் உள்ள கேப் இவ்வளோதான். அதேமாரி மற்ற எல்லா எக்ஸாமும் ஓகேங்களா, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், ஹார்டிகல்ச்சராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி நோட்டிஃபிகேஷன் வர வேண்டியது இருக்கா. ஸோ பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வரலாம். இன்ஜினியரிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி வர வேண்டியது, உங்களுக்கு மார்ச் மாதம் வரலாம் 2021. இந்த லைப்ரரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வர வேண்டியதா, ஸோ ஏப்ரல் மாதம் வரும். ஓகேங்களா? அதேமாரி இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸு, பர்சர் இன் தமிழ்நாடு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வரது வாய்ப்பு இருக்குது. கம்பைன்டு ஜியாலஜி சர்வீஸும், கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனு, கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக் சர்வீஸு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், இதெல்லாம் வந்து ஏப்ரலில் வரது எல்லாமே ஜூனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனு. ஓகேங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1, அப்புறம் கிரேட் 3, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 4, கிரேட் 8, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 3, குரூப் 3 சர்வீசஸ்ஸு. இந்த ஜூலை நடக்க வேண்டியது எல்லாமே ஆகஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஆகஸ்ட் நடக்கிறது எல்லாமே அதுக்கு அடுத்த மாதம் வரும். ஓகேங்களா? செப்டம்பர் வரும். ஸோ இந்த செப்டம்பர் வரதுனால் அக்டோபர் வரும், அக்டோபர் வந்துட்டு உங்களுக்கு நவம்பரில் வரும். ஓகேங்களா? இவ்வளோ தான் அங்கே வாய்ப்பு. ஸோ இல்லைனா இவங்க இதே ஆர்டரில் கூட, அதாவது அப்படியே 2019 அப்படியே 2021 போட்டு உங்களுக்கு அதே மந்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸில் சீக்கிரம் முடிச்சாங்கன்ற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த ஏஓ எக்ஸாம் எப்போ வரும் கேட்டிருந்தீங்க. அதேமாரி இந்த பிஎஸ்டி பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ பிஎஸ்டிம்னா என்னன்னு சொல்லிட்டு அதையும் நான் இதுலேயும் ஒருத்தர் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ பிஎஸ்டிஎம் வந்து பிஎஸ்டிஎம் பிரச்சனையால் உங்களுக்கு எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அதனால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சின்ன ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம், உங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் டிஎன்பிசி குரூப் 1, அது டிஎன்பிசிலேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது பர்சன் ஸ்டடின்னு தமிழ் மீடியம்னாக்க ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே வந்து தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிக்கணும்னு சொல்லிட்டு 10th தமிழ் மீடியம் படிச்சிக்கணும், 11th தமிழ் மீடியம் படிச்சிக்கணும், டிகிரியும் தமிழ் மீடியம் படிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. குரூப் 4க்கு 10th குவாலிஃபிகேஷனாக 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிக்கணும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A வந்து 12th குவாலிஃபிகேஷன் தானே. ஸோ அதுமாரி ஃபார் எக்ஸாம்பிள் 12th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி போட்டுருக்காங்கன்னா அதுவரை நீங்கள் தமிழ் படிச்சிருக்கணும். டிகிரினாக்கா டிகிரிக்கு நீங்கள் வந்து தமிழ் மீடியம் வரையும், அதாவது டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லிட்டு போயிட்டே தருவாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்காக இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு நடுவில் வந்து தமிழ் மீடியம் ஒரு டிகிரி போட்டு நான் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் சர்வீஸ் வாங்கிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்றது தெளிவாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி நிறைய இருக்குது, இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும், எக்ஸாம் தள்ளி போகாது. ஸோ உஷாராக இருங்க, ரெடியாக இருங்க, நல்லா படிங்க. ஸோ ஆனுவல் பிளானை பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னமும் நான் வந்து நோட்டிஃபிகேஷன் போகிற சொல்லிட்டு ஆர்டிக்கு போய் கேட்டுட்டு இருக்கேன். நானும் கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் எல்லா வீடியோலையும் எனக்கு கிடைக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு.
ஸோ நீங்கள் தயவு செஞ்சு படிச்சுக்கிட்டே இருங்க, கேப் விடாதீங்க, ஓகேங்களா? பை ஃபேமிலி, டேக் ஆல் தி பெஸ்ட்.